ஜெஃப்னா கிளர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாம் தம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 11 ஜனவரி மாதம் 2023 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மஹிந்த கோத்தா மீது பொருளாதார தடை, கனடா நேற்று அதிரடி. மனித உரிமை முறைகளுக்காக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான கோத்தபாய, மஹிந்த உள்ளிட்ட நால்வர் மீது பொருளாதார தடைகளை கனேடிய அரசாங்கம் விதித்துள்ளது. இதன்படி இந்த நால்வருக்கும் கனடாவில் சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை கனடா முடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொருளாதார நடவடிக்கைகளின் கீழான சட்டத்தின் கீழ் மஹிந்த, கோத்தபாய, சுனில் ரத்நாயக்க மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராட்சி ஆகியோர் மீதே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் கனடாவில் சொத்துக்களை வைத்திருக்கவோ பூணவோ புதிதாக கொள்வனவு செய்யவோ முடியாது. அவ்வாறு இவர்களுக்கு கனடாவில் சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை கனேடிய அரசாங்கம் முடக்கும். அத்துடன் கனேடியர்கள் கனடாவுக்குள்ளும் வெளியிலும் இந்த நால்வருடனும் எந்தவிதமான பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது. கனேடியர்கள் அவர்களுக்கு நிதியுதவிகளும் செய்ய முடியாது. இலங்கையில் போர் முடிவடைந்து 13 பின்பு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இலங்கையின் மீது எழுந்த நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இறுதி போரின் போது இலங்கை அரசாங்கம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது. தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்று அங்கீகரித்து அறிவித்த முதல் நாடாகவும் கனடா இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்கள் கூட்டணி, புலட், டெலோ, இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி மலர்ந்தது புதிய கூட்டணி, 5 கட்சிகள் இணைந்தன, வெள்ளியன்று ஒப்பந்தம் கைச்சாத்து. தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக ஓரணியாக செயற்பட்டு வந்த தமிழ் தேசிய கட்சிகள் 5 இணைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒற்றுமையாக கூட்டணியாக எதிர்கொள்வது என்று கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளியன்று ஜாழ்ப்பாணத்தில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை தனித்து சந்திக்க உள்ளதாக நேற்று அறிவித்ததைத் தொடர்ந்து டெலோவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கர்நாடகத்தின் கொழும்பு இல்லத்தில் நேற்று மாலையே கட்சித் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தினர். இந்த சந்திப்பில் புலட் சார்பில் ராகவன், டெலோ சார்பில் செல்வம் அடைக்கல்நாதன், ஹென்றி மகேந்திரன், கோவிந்தன் கருணாகரம், இபிஆர்எல்எஃப் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சி சார்பில் எம்கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை சார்புடையங்களில் இந்த 5 தரப்புகளுடனும் இலங்கை தமிழரசு கட்சியும் பணியாற்றியிருந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் அனுப்பும் விவகாரம், இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பும் விடயம் என பல்வேறுபட்ட விடயங்களில் ஒருமித்து செயற்பட்டிருந்தனர். இந்த கூட்டிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி தன்னிச்சையாக வெளியேறியுள்ளதால் ஏனைய 5 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ள தீர்மானித்துள்ளன. எந்த கட்சி சின்னம் என்பன தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் தவிசாளருடன் இன்று அல்லது நாளை கலந்துரையாடிய பின்னர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் 5 கட்சிகளும் இணைந்து புரிந்துணர்வுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முடிவை எடுத்துவிட்டு ஏன் இந்த நாடகம், சுமந்திரனை நோக்கி செல்வம் ஆவேசம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 கட்சிகளும் உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து பிரிந்து கேட்பது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் முடிவெடுத்துவிட்டு இப்போது வந்து ஏன் நாடமாடுகின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை நோக்கி கேள்வி தொடுத்தார் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன். கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கேள்வியை முன்வைத்தார். இந்த கேள்வியை முன்வைத்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 கட்சிகளும் இணைந்து போட்டிடுவது என்றால் ஒவ்வொரு சபைகளின் ஒதுக்கீடுகள் தொடர்பில் வட்டார கிளைகள் மாவட்ட கிளைகளுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்த போதே செல்வம் அடைக்கல்நாதன் மேற்படி கேள்வி எழுப்பினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முதலில் முன்னேற்றம் அதன் பின்னரே பேச்சு, தமிழ் கட்சிகள் திட்டவட்ட அறிவிப்பு, அரசாங்கத்துடனான பேச்சு முறிந்தது. அரசாங்கத்துடனான பேச்சுக்களில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனை விட அரசமைப்பில் உள்ள நடைமுறைப்படுத்தப்படாத அதிகார பிரவலாக்கங்களை ஒரு வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்தி அதன் முன்னேற்றத்தை எங்களுக்கு அறிவியுங்கள், அதன் பின்னர் நாங்கள் உங்களுடன் பேச்சுக்கு வருகின்றோம் என்று தமிழ் தேசிய கட்சிகள் நேற்று அரசாங்கத்துக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சு நேற்று மாலை நடைபெற்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதன் தலைவர் மாவை சீனாதிராஜா, கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன், டெலோ சார்பில் கட்சித் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுகவீனம் காரணமாக புலட் தலைவர் சீதாதன் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்தின் ஆரம்பத்தில் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் எதனையும் அரசாங்கம் காண்பிக்கவில்லை என்று தமிழ் தரப்புகளால் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி தரப்பில் எதிர்வரும் பொங்கல் நாளில் அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு நடைபெறும் என்றும் பதிலளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த விடயத்தில் இல்லை என்று தமிழ் கட்சிகள் எடுத்துரைத்தன.
மேலும் அரசமைப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள அதிகார பரவலாக்கங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனை ஒரு வார காலத்துக்குள் செயற்படுத்த வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதற்கு அரசாங்க தரப்பில் காணி போலீஸ் அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது என்றவாறான கதைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விடயத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பியுங்கள், நாங்கள் அதன் பின்னர் பேச்சுக்கு வருகின்றோம் என்று தமிழ் கட்சிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 4 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தனித்து போட்டியிடுவது மாவீரருக்கான துரோகம், இலங்கை தமிழரசு கட்சியின் கிளைச் செயலர் சுட்டிக்காட்டு. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறானது மாத்திரமில்லை, அந்த தீர்மானம் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தமது இன்னுரை துறந்த மாவீரர்களுக்கும் தேசிய தலைவர் மேதகுபே பிரபாகரனின் விருப்பத்துக்கும் துரோகம் அளிக்கின்ற செயற்பாடே. இவ்வாறு தமிழரசு கட்சியின் ஊர்வாத்துறை தொகுதி கிளை செயலாளரும் வேலணை பிரதேசசபை உறுப்பினருமான கருணாகரன் நாவலன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை சாணக்கியன் இல்லத்தில் நடத்தியது பெரும் தவறு. மட்டக்களப்பு நெல்லையா வீதியில் கட்சியின் பிரதான அலுவலகம் நீண்ட காலமாக இயங்கி வருகின்ற நிலையில் தனிப்பட்ட ஒருவரின் இல்லத்தில் மேற்படி முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. இதே சாணக்கிய ராகுல புத்திர கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இலங்கை தமிழ் அரசு கட்சியையும் மிக மோசமாக விமர்சித்தமையும் தமிழரசு கட்சியின் விசுவாசிகள் மறந்துவிடவில்லை என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாதுகாப்பு செலவின குறைப்பு IMF வற்புறுத்தவில்லை, ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கம் உடனடியாக பாதுகாப்பு செலவினங்களை குறைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனைகள் எதனையும் விதிக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் உள்ளதாவது, இலங்கைக்கான 2.9 பில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்குவதற்கான சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதிக்காக இலங்கை அரசாங்கம் உடனடியாக பாதுகாப்பு செலவினங்களை குறைக்க வேண்டும் என சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகள் எதனையும் விதிக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செலவினங்களை குறைப்பது தொடர்பாக சர்வதேச நாணயம் ஆராய்கின்றது, ஆனால் படிப்படியாக அதை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி, இராணுவத்தில் உள்ளவர்களை வீட்டுக்கு செல்லுங்கள் என தெரிவிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விளக்கு சின்னத்தில் புதிய அரசியல் கூட்டணி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, விமல் அணி மற்றும் டல சிறப்பு என்பன இணைந்து சுதந்திர மக்கள் கூட்டமைப்பு பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டணியாக விளக்கு சின்னத்தில் போட்டியிடுவது சம்பந்தமாகவும் பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷான் விஜயலால் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஆட்சியை நிலைநிறுத்த வெளிநாட்டில் பரப்புரை, JVP புது வியூகம். மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை கைப்பற்ற JVPயின் கட்சி வித்தியாசமான வியூகம் ஒன்றை வகுத்து களமுறங்கியுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையால் அரசியல் கட்சிகளுக்கான மக்கள் ஆதரவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஆய்வின்படி ஐக்கிய மக்கள் சக்தி முதலாம் இடத்தில் உள்ளது, 2 இடத்தில் JVPயும் 3 இடத்தில் மொட்டு கட்சியும் உள்ளது. இந்த சாதக நிலைமையை சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னோர்வதற்கான நடவடிக்கையில் JVP களமுறங்கியுள்ளது. அதன் பிரகாரம் உள்நாட்டில் பிரசாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது போக வெளிநாடுகளிலும் பரப்புரை செய்ய JVP முனைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசு தீர்வு வழங்காவிடின் போராட்டம் மீளவடிக்கும், ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. பொருளாதார நெருக்கடியின் பாரதூரத்தை உணராத அரசுக்கு எதிராக கடந்த வருடம் வடித்த மக்கள் போராட்டத்தை விடவும் இந்த வருடம் மிகப்பெரிய போராட்டம் வடிக்கும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரோ தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசுக்கு தாவும் மூவர். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மூவர் முதலில் அரசுடன் இணைய போகின்றனர் என அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 12 பேர் அரசில் இணைய போகின்றார்கள் என்ற தகவல்கள் கடந்த மாதம் வெளிவந்த நிலையில் அந்த 12 பேரில் மூவர் தான் முதலில் அரசுடன் இணைய போகின்றார்கள் என கூறப்படுகின்றது. இவர்கள் களுத்துறை, கண்டி, கேகாலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மூவரில் இருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகளும் ஒருவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவியும் வழங்கப்பட உள்ளன என அந்த தகவலில் குறிப்பிடப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பசிலை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த ராஜபக்சாக்கள். முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளருமான பசில் ராஜபக்சவின் வீட்டில் நடைபெற்ற நிகழ்வை ராஜபக்ச குடும்பத்தினர் கூண்டோடு புறக்கணித்தனர் என்று தெற்கு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ராஜபக்ச குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் பூதாகரமாக வருகின்றமே தெரிய வருகின்றது. அண்மையில் பசில் ராஜபக்ச வீட்டில் பௌத்த சமய நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அதற்கு ராஜபக்ச குடும்பத்தவர்கள் அனைவரையும் பசில் அழைத்திருந்தார். ஆனால் மகிந்த, சமல், நாமல், சசீந்திர என ஜாரையும் அங்கு காண முடியவில்லை. தனது வீட்டு நிகழ்வைத்தான் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று பசில் புலம்பி வருகின்றாராம் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக,
இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்தே தேர்தலில் போட்டி. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்ட முடிவில் சுமந்திரன் தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்லாமல் இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்தே தனி வழியில் தான் எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 3 பங்காளி கட்சிகளும் தனித்து போட்டியிடுவது என்று கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முற்பகல் 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற்றது. இதன்போதே மேற்பாடு தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரனும் பங்கேற்றனர். டெலோ சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், பொதுச்செயலர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் ஹென்றி மகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். புலட் சார்பில் ஆர் ராகவன் பங்கேற்றார். சுகயினம் காரணமாக புலட் தலைவர் தா சித்தார்த்தன் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்தின் ஆரம்பத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் 3 கட்சிகளும் தனித்து போட்டியிடுவதன் ஊடாக அதிக ஆசனங்களை கைப்பற்றலாம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். இதன்போது மாவை சீனாதிராசா தான் அதற்கு உடன்படவில்லை என்றும் கட்சியின் மத்திய குழுவில் பெரும்பாலானவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தமையால் தான் ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முடிவை ஏற்கவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பங்காளி கட்சிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. அப்படியென்றால் கூட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்வோம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 3 கட்சியினரும் ஒரே தேர்தலில் மேடையேறி வாக்கு சேகரிக்கலாம் என்ற தமிழ் அரசுக் கட்சியின் மத்திய குழுவின் யோசனையும் இதன்போது சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று பங்காளி கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஒரே முறையில் 3 கட்சியின் சின்னங்களையும் முன்வைத்து மக்கள் முன் எப்படி செல்ல முடியும்? எனவே சாத்தியமற்றதை பேசாமல் நடைமுறையில் எது சரியாக வருமோ அதை பேசுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பங்காளி கட்சிகளுக்கு சில சபைகள் ஒதுக்கப்பட்டமை போன்று இம்முறையும் ஒதுக்கப்பட்டு போட்டியிடலாம் என்று டெலோவினர் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் புலட் தரப்பில் கடந்த முறை புலட்டுக்கு ஒதுக்கிய சபைகள் வழங்கப்படவில்லை. இம்முறையும் நாம் ஏமாற்றப்படலாம். எனவே உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கடந்த முறை இறுதி நேரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி காலைவாகியது. அங்கு 3 சபைகள் உள்ளன. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சபை ஒதுக்கலாம் என்று புலட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மாவை சீனாந்திராசா மற்றும் சுமந்திரன் ஆகியோர் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எங்களுக்கு இடமளிக்க மாட்டார், எனவே அவ்வாறு பங்கிடுவது சாத்தியமில்லை என தெரிவித்துள்ளனர். அது சாத்தியமில்லை என்றால் கூட்டமைப்பாக நாம் போட்டியிடும் போது எவ்வாறு எமக்கு சபைகள் ஒதுக்குவீர்கள் என்று புலட் தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விடயம் நீண்ட நேரம் ஒளிபரப்பட்ட நிலையில் தலையிட்ட ராசம்மதன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சியால் தாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், நீங்களும் அவ்வாறு தனித்து போட்டியிடுங்கள், தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஒன்றாக ஆட்சியமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வெளியேறி நீங்கள் வேண்டுமானால் தனித்து போட்டியிடுங்கள், நாங்கள் எவ்வாறு போட்டிடுவது என்பது தொடர்பில் நீங்கள் தீர்மானிக்க முடியாதென இலங்கை தமிழரசுக் கட்சியை நோக்கி காட்டமாக புலட் மற்றும் டெலோ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தனித்து போட்டியிட்டால் அதிக ஆசனம் பெறலாம், தமிழரசுவின் யோசனையை ஆதரித்த ரா சம்பந்தன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 பங்காளி கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் கூடுதலான ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்று கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஆமோதித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையிலேயே கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நேற்றைய கூட்டத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பங்காளி கட்சிகளான புலட் மற்றும் டெலோவை நோக்கி நீங்கள் தமிழரசுக் கட்சியை சிதைக்க பார்க்கின்றீர்களா என்று கோபத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது டெலோ தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், நீங்கள் கூட்டமைப்பின் தலைவர், ஒரு கட்சி சார்பாக நடக்காதீர்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி சந்திப்பில் முன்னேற்றம் இல்லை, ரணில் அரசிடமிருந்து சாதகமான பதில் இல்லை, அரசுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கியது தமிழ் தரப்பு, சாதகமான சமிஞ்சையின் பின்னரே அடுத்த கட்ட பேச்சு தொடர்பில் தீர்மானங்கள் என தமிழ் தரப்பு தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்துக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையிலான தேசிய இனப்பிரச்சனை குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பில் பேசுவதற்காக தொடர்ச்சியாக 4 நாள் பேச்சுவார்த்தையின் முதலாம் நாள் பேச்சுக்கள் நேற்று நடைபெற்றிருந்தன. இதில் அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, விஜயதாச ராஜபக்ச, அலி சப்ரி, பிரசன்ன ரணதுங்கோ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கலந்து கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் தமிழ் தரப்பில் சம்பந்தன், மாவை சீனாதிராசா, சுமந்திரன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். சித்தார்த்தன் சுயநலம் காரணமாக பங்கேற்கவில்லை என்பதோடு சிவி விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஏற்கனவே தமிழ் கட்சிகள் முன்வைத்த படையினர் வசம் உள்ள காணிகள் குடியிருப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணாமல் போனோர் விடயம் என்பவற்றுக்கு ஜனாதிபதி தரப்பிலிருந்து நேற்று பதில் எதுவும் கிடைக்கவில்லை.
இந்நிலையில் மேலும் ஒரு வார கால அவகாச எச்சத்தை ஜனாதிபதி தரப்பு கோரியமைக்கு அமைய பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் மடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை நேற்று முதல் 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை பணம் அச்சிடுவதை தடை செய்த IMF. இலங்கை தொடர்ந்தும் பணம் அச்சிடுவதை சர்வதேச நாணயம் தடை செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ந்து பணத்தை அச்சிட்டு கடன் வாங்கி வருவதால் தான் எங்களால் கடனை அடைக்க முடியாமல் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இப்போது நாம் கடனாளிகளுக்கு அந்த கடன்களை செலுத்தாத காரணத்தால் சர்வதேச நாணயம் மற்றும் பிற கடன் வழங்கும் நாடுகள் நிறுவனங்களால் பணம் அச்சிடுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. பணத்தை வடிவமைக்க அனுமதி இல்லை. அந்த சூழ்நிலையில்தான் நாட்டின் நிதியை நிர்வகிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 14 வருடங்களுக்கு பின் தமிழ் அரசியல் கைதி விடுதலை. விடுதலை புலிகளுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை கடத்தியதாக 2009 ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட வழக்கில் தமிழ் அரசியல் கைதி 14 வருடங்களின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தண்ணி கே வி தவராசாவின் வாதத்தை அடுத்து 14 வருடங்களின் பின்னர் அரசியல் கைதி கனகரத்னம் ஆதித்யன் என்பவரே விடுதலை செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக 2007 ஆம் ஆண்டு சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கையடக்க வானொலிகள் உள்ளிட்ட சில நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை தமிழீழ விடுதலை புலிகள் தலைமையகத்தில் ஒப்படைக்க வவுனியா இரட்டை பெரிய குளத்தடியில் WVC 7711 இலக்க ரொடியில் வரும்பொழுது வவுனியா போலீசாரினால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்ற புலனாய்வுத்துறைக்கு கையளிக்கப்பட்டதாக போலீசார் குற்றம் சாட்டினர். 2009 ஆம் ஆண்டு இந்த குற்றச்சாட்டுகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்ட ஆதித்யன் ஜனாதிபதி சட்டத்தனி கே வி தவராசாவின் வாதத்தை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியினால் 14 வருடங்களின் பின்னர் நிரபராதி என நேற்று விடுதலை செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் கட்சிகளை ஒன்றுபட வலியுறுத்தி முன்னாள் போராளி உணவு தவிப்பு. தமிழ் தேசியத்தின் நிரந்தர தீர்வுக்காக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் அமைப்புகள் அனைவரும் ஒன்றுபட வலியுறுத்தி புதுக்குடியிருப்பில் முன்னாள் போராளியான வேலுப்பிள்ளை மாதவ மேஜர் ஆரம்பித்த உணவு தவிப்பு போராட்டம் 2வது நாளாக தொடர்கின்றது. இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் பலர் ஆதரவு வழங்கி வருகின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாதரலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கப்பல் படகு சின்னத்தில் வழக்கில் தனித்தனியாக களமிறங்கும் கருணா பிள்ளையான். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் வட மாநிலத்திலும் தனித்தனியே போட்டியிட களமிறங்க உள்ளனர். விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையாக கொண்ட தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கப்பல் சின்னத்திலும், சிவனேசத்துறை சிவகாந்தனை தலைமையாக கொண்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி படகு சின்னத்திலும் போட்டியிட உள்ளது. அதே நேரம் சில பகுதிகளில் கருணா அம்மான் படையணி தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ஜெயா சரவணன் தலைமையில் சுயேட்சை குழுவாகவும் களமிறங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயர்தர பரீட்சையை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்க பிரதமர் தெரிவிப்பு. 2022 ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தோற்றவுள்ளதாக தெரிவித்த பிரதமர் அனைத்து ஏற்பாடுகளையும் உன்னிப்பாக மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டலுவல்கள் அமைச்சில் நேற்று மாவட்ட செயலர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேக்க நிலையில் இருந்த பொருளாதாரம் இயங்கி வருவதாக தெரிவித்த பிரதமர், பொருளாதாரம் மற்றும் சேவை பொறிமுறைகள் சிரத்தையுடன் செயற்படும் போது அனைத்து சவால்களையும் சமாளிக்கும் வகையில் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு அதிகமாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, நிதி பற்றாக்குறை காரணமாக சமூர்த்தி கொடுப்பனர்கள் தாமதமாகலாம். சமூர்த்தி கொடுப்பினர்களை வழங்குவது 1-2 வாரங்கள் தாமதமாகலாம் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிதி பற்றாக்குறை காரணமாக சமூர்த்தி கொடுப்பினர்கள் தாமதமாகுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக அரசாங்கத்தின் வருமானம் வெகுவாக குறைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குழல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குழல் பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பேச்சு தொடர்மா, பந்து அரசின் கையில், தீர்வு குறித்து தெளிவுபடுத்த அரசுக்கு 1 வார கால அவகாசம், அரசின் பதிலை தொடர்ந்தே பேச்சை தொடர தமிழ் தரப்பு முடிவு.
அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள அதிகார பரவலாக்கம் தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு குறித்து ஒரு வாரத்துக்குள் தெளிவுபடுத்த வேண்டும் என நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ் தரப்பு அரசுக்கு நிபந்தனை விதித்துள்ளது. இந்த விடயங்களில் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் பதிலை பொறுத்தே பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பங்கேற்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம் என தமிழ் தரப்பால் அரசுக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக இப்பேச்சில் பங்கேற்ற டிலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். அரசுடன் இருவரை பேசியதற்கு இணங்க காணி விடுவிப்பு, காணி அபகரிப்பு நிறுத்தம், அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்களில் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. அத்துடன் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட காணி, போலீஸ் உள்ளிட்ட அதிகாரங்களை பகிர்வது தொடர்பிலும் அரசிடம் உறுதியான நிலைப்பாட்டை காண முடியவில்லை. இந்நிலையில் இந்த பேச்சுக்கள் பயனின்றி காலத்தை கடத்த முயற்சியாக அமைவதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. எனவேதான் இந்த விவகாரங்கள் தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமாறு ஒரு வார கால அவகாசம் வழங்கியுள்ளோம். அரசின் பதிலை தொடர்ந்தே தொடர்ந்து பேசுவதா இல்லையா என தீர்மானிப்போம். அரசிடமிருந்து சாதகமான நடவடிக்கைகள் வெளியிடப்பட்டால் தொடர்ந்து இறுதி அரசியல் தீர்வு குறித்து பேசுவோம் எனவும் டிலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, கட்டுப்பணம் பெறுவதை நிறுத்துமாறு உத்தரவா, கேள்வி எழுப்புகிறார் சஜித். உள்ளூராட்சி சபைகளின் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்பதை மறு அறிவித்தல் வரையில் இடைநிறுத்துமாறு அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் உத்தரவிட அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதோடவில் பொது நிர்வாக, உள்நாட்டல்கள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று மாலை தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு விசேட அறிவித்தலொன்றை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறுகையில், தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்கும் நடவடிக்கைகள் மற்றும் வேட்புமனு தாக்கல் தினம் என்பன தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைச்சரவையினால் மறு அறிவித்தல் வரையில் வேட்பாளர்களின் கட்டுப்பணத்தை பொறுப்பேற்பதை நிறுத்துமாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது புதுமையான விடயமில்லை. இது தொடர்பான தகவல்களை நாங்கள் வெளியிடுவோம். பெரிய சூழ்ச்சிகள் மூலம் தேர்தலை நிறுத்த முயற்சிக்கின்றனர். அமைச்சரவை மற்றும் மாளிகையிலிருந்து சூழ்ச்சிகளை செய்ய நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஜனநாயகம் மற்றும் வாக்குரிமைக்காக நாங்கள் வீதிக்கு இறங்குவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மட்டக்களப்பில் கட்டுப்பணம் செலுத்திய தமிழரசு கட்சி. வடகிழக்கு மாவட்டத்தில் தனித்து களமிறங்க உள்ள இலங்கை தமிழரசு கட்சியானது மட்டக்களப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியது. மட்டக்களப்பில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கட்டுப்பணத்தை செலுத்தினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 11 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை செலுத்தியதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து உள்ளாட்சி சபைகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தமிழ் கூட்டமைப்பு ஜாரது கைகளில். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்காலம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளான டெலோ, புளட் ஆகியன தொடர்ந்தும் சேர்ந்து போட்டியிடுவதா அல்லது தாமும் தனித்தனியாக போட்டியிடுவதா என்பது குறித்து அந்தந்த கட்சிகள் தமக்குள் பேசி தீர்மானம் எடுப்பர் என்றும் முடிவாகியுள்ளது. கொழும்புள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சமந்தனின் இல்லத்தில் நேற்று காலை இடம்பெற்ற கூட்டமைப்பு பங்காளி கட்சிகளின் கலந்துரையாடலின் போதே தமிழரசு கட்சி தனது இந்த தீர்மானத்தை அறிவித்தது. இதன்போது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது கடந்த தேர்தலை எதிர்கொண்டதைப் போல எதிர்கொள்ளலாமா என டெலோ முன்மொழிந்துள்ளது. எனினும் கடந்த முறை தமக்கு உறுதியளிக்கப்பட்ட சபைகள் தேர்தல் வெற்றியின் பின்னர் வழங்கப்படாததால் அது பற்றி மீள பேசப்பட வேண்டும் என புலர் தெரிவித்தது. எனினும் தேர்தல் நெருங்கிவிட்டதால் அதை பற்றி பேச அவகாசம் இல்லை என தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இறுதியில் எவ்வாறாயினும் தாம் தனித்தே போட்டியிடப் போவதாக தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது. இந்நிலையில் கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளான டெலோ, புளட் ஆகியன தொடர்ந்தும் தாம் சேர்ந்து போட்டியிடுவதா அல்லது தாமும் தனித்தனியாக போட்டியிடுவதா என்பது குறித்து தமக்குள் பேசி தீர்மானம் எடுப்பர் என்றும் முடிவாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஜால் கலாசார மத்திய நிலையம் பிப்ரவரி 11 வைபவ ரீதியாக திறந்து வைப்பு. ஜனாதிபதி ரணில் திறந்து வைக்கிறார். ஜாழ்ப்பாணத்தில் இந்திய அரசின் நிதி உதவியுடன் நிர்மணிக்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தை பிப்ரவரி 11 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வைபவ ரீதியாக திறந்து வைக்க கலாசார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளையும் ஆரம்பித்து வைக்க முடிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் 75வது சுதந்திர தின விழா மற்றும் தேசிய தைப்பொங்கல் விழாவும் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளன.
ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள 75வது தேசிய சுதந்திர தின நிகழ்வு தொடர்பில் முன்னேற்பாட்டு கூட்டம் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கருத்து வெளியிடும்போதே ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் இளங்கோவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்கேற்பாடு இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர நிகழ்வுகள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஜாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்ட நேற்றைய கூட்டத்தில் முப்படைகளின் பிரதிநிதிகள், துறைசார் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஓரணியில் சேராவிட்டால் வாக்களிக்க மாட்டோம், மட்டக்களப்பில் மக்கள் ஆர்ப்பாட்டம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சமஷ்டி முறையிலான நிரந்தர ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மக்களாகிய நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என தெரிவித்து நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் 8 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றுபடுமாறு வலியுறுத்தி கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் நேற்று 10ஆம் தேதி வரை தொடர் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். இதன் ஒரு அங்கமாக மட்டக்களப்பு காந்தி புகாவில் இறுதி நாளான நேற்று முற்பகல் 10 மணிக்கு 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றுதிரண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கஜேந்திரகுமாரை இணைக்க முயற்சி, துளோவின் செல்வம் கூறுகிறார். தமிழரசு கட்சியைத் தவிர்ந்து ஏனைய கட்சிகள் கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக டிலோவின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனி வழியில் செல்வதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தேர்தலில் கூட்டமைப்பாக போட்டியிட பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டெலோ, பிளட், இஃபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன இணைந்து இந்த கூட்டமைப்பு அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளுமா இல்லையா என்று பேச்சுக்கள் நடத்தப்படும் எனவும் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்துள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.